ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. அதனை அடுத்து அதே உற்சாகத்துடன் தற்போது ஜெய் பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த். ஞானவேல் அடிப்படையில் பத்திரிகையாளர் என்பதாலும் முதல் படத்திலேயே மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தவர் என்பதாலும் ரஜினியை வைத்து எந்த மாதிரியான கதைக்களத்தை தொட்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள். படத்தின் ஷூட்டிங் திருவனந்தபுரத்தில் பூஜை போடப்பட்டு தொடங்கப்பட்டது. இதில் ரஜினிகாந்த் போலி என்கவுண்டருக்கு எதிராக கரமானவராக நடித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் இதில் அவர் இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாகவும் ஜெய்பீம் போலவே இந்த படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. படத்தில் ரஜினியுடன் அமிதாப் பச்சன், போகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். பாகத் பாசில் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பதாகவும் அமிதாப் பச்சன் மூத்த வழக்கறிஞர் கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பதாகவும் படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரத்திலிருந்து தகவல் கசிந்துள்ளது. இப்படத்திற்கு தலைவர் 170 என்று தற்காலிகமாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ரஜினி 76வது பிறந்தநாளையொட்டி நேற்று படத்தின் பெயர் மற்றும் டீசர் வெளியிடப்பட்டது. படத்துக்கு வேட்டையன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. டைட்டில் டீசரில் ரஜினிகாந்த் கையில் லத்தியுடன் வருகிறார். மேலும் குறிவச்சா இரவிலனும் என்று பஞ்ச் டயலாக் பேசுகிறார். அந்த டயலாக் பேசும்போது கையில் கூலர்ஸ் கண்ணாடியை வைத்திருக்கும் அவர் அதனை ஏற்கனவே அணிந்திருக்கும் சாதாரண கண்ணாடியில் தூக்கி போட்டுட்டு ஓட்ட வைக்கிறார். இதனை பார்த்த ரஜினி ரசிகர்கள் தலைவர் இதுவரை செய்ததிலேயே இந்த ஸ்டைல் புது மாதிரியாக து என்று சிலாகித்து வருகின்றனர். அதே சமயம் அது பக்காவான கிராபிக்ஸ் காட்சி என்று ரசிகர்களில் ஒரு தரப்பென கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதற்கு பதிலடி தரும் விதமாக ரஜினி ரசிகர்கள் அது கிராபிக்ஸ் எல்லாம் இல்லை, மேக்னெட்டிக் கிளிப் ஆன் கிளாசஸ் வகையைச் சேர்ந்த கண்ணாடி, ஜெயிலர் படத்தில் எப்படி சிகரை வாயில் தூக்கி போடுவது ஒரிஜினலாக இருந்ததோ அதே போலத்தான் இதயம் தலைவர் செய்திருப்பார், அந்த கண்ணாடியின் விலை ₹3000 இருந்து ஆரம்பிக்கிறது என ஆதாரத்தை அடுக்கி வருகின்றனர். இந்த நிலையில் ரஜினிகாந்த் பிறந்தநாள் அதுவுமாக அறிவிப்பு வந்தாலும் நெகட்டிவிட்டியை பரப்ப காத்திருக்கும் இதே ரசிகர்கள் ஜெயிலர் படத்தின் டெலிட்டட் சீன் போலவே இருக்கும் என்றும் புதிதாக ஒன்றுமில்லை என வேட்டையன் அறிமுக டீசரை ட்ரோல் செய்து வருகின்றனர். மேலும் கருப்பு கண்ணாடியுடன் தடிய வைத்துக் கொண்டு ரஜினிகாந்த் நடந்து வரும் காட்சியை பார்த்த ரசிகர்கள் ரஜினி கண்ணு தெரியாதவராக நடித்திருக்கிறாரா என்றும் கமெண்ட் போட்டு கலாய்த்து வருகின்றனர். அனிருத் இந்த படத்திலும் வித்தியாசமான டைட்டில் பிஜிஎம் போட்டது மட்டுமின்றி குறிவச்சா என ரஜினி பஞ்சு பேசும் போது கழுகு சத்தத்தை போட்டுள்ளார். ரத்தனகுமாரின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே குறிவச்சா இறைவிரணும் என ரஜினி பஞ்ச் பேசியுள்ளார் என்றும் நெரிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர்.